ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணா ஃபிஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது இங்கே டின் துணாவை வச்சு எப்படி ஒரு கிரேவி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, இது இங்கே ஓமனில் கிடைக்கும். உங்களுக்கு இந்தியாவில் இங்கே கிடச்சிதுன்னா, நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து துணா ஃபிஷ்ஷு. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சன்ஃப்ளவர் ஆயிலில் சோக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து நம்ம இதை நம்ம தொக்கு மாதிரி பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் நான் உடனே செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த யாம் இருக்குல்ல, இந்த யாம் இருக்குல்ல, ஸோ இதை வந்து மேலே இப்படி தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு ஒரு வரலை பெருவரலை இங்கே வச்சுட்டு, இந்த வரலை இங்கே வச்சு பெருவரலை நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டின் வந்து ஓப்பன் ஆயிரும். அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உள்ளேயே இருக்கும். ஸோ பாருங்கள், இதான் அந்த ஃபிஷ்ஷு. துணாங்கிறது ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி ஆயிலில் சோக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வாங்க, இப்போ இதை வச்சு எப்படி ஒரு கிரேவி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த டின்ல உள்ள ஆயிலே நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாக முதல்ல சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம இதை ஒரு தொக்கு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம், சப்பாத்தி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சுட்டார மாதிரி. ஸோ இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நிறையா போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இந்த மாதிரி டின் செக்ஷன் போனாலே வந்து இந்தியன் பீப்புள்ஸ் இந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஸோ எனக்கு இந்த ரெசிபி வந்து எப்படி தெரியும்னா, நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு கொண்டாந்துருந்தாங்க. ஸோ அதனால் அது மூலமாக எனக்கு இந்த ரெசிபி தெரியும். அவங்க அப்பா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால் நானும் உங்களுக்கு அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி துணா டின் எங்கேயா கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா வதங்கட்டும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இந்த வெங்காயம் களியெல்லாம் நல்லா வதங்கி கலர்லாம் நல்லா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5 பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டின் துணாவை வந்து நம்ம மீன் குழம்பு மாதிரியும் வைக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு நாள் நவச்சு காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ அதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தக்காளி வேகிற வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளிலாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு. இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டதும் நம்ம துணா இருக்குல்ல, துணாவில் உள்ள அந்த ஆயிலை லைட்டாக இதில் விட்டுங்க. அந்த ஆயிலில் நல்லா இது குக் ஆகட்டும், நல்லா அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினோடனே சேர்த்துறாதீங்க, அப்போ ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கணும், அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். ஸோ அப்போ இதில் பொடிகள் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள். வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த 2 போட்டாலே டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ரா ஃப்ளேவர்லாம் போய் அதோடய கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கலாம். இப்போ நான் மூடி போட்டிருந்தேன், இடையில ஒரு டைம் நல்லா கிளறிக்கோங்க. ஸோ இந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த தக்காளி வெங்காயத்தோட கலரும் இப்போ நல்லா டார்க் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் துணா ஃபிஷ் சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள், இதை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க.
இது நல்லா மேஷ் பண்ணி விட்டு முந்திரியாக விட்டு நல்லா கிளறிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் இதை தொக்கு பரவும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட துணா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரைஸ் சப்பாத்தி பூரி எல்லாத்தோடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷு மாதிரி இருக்காங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணா ஃபிஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது இங்கே டின் துணா வச்சு எப்படி ஒரு கிரேவி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க.